ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஹெச்பி டுட்டோரியலாக போடுறோம்ல. ஸோ பிஹெச்பி ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட், ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப் சர்வர் வெப் கிளைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, நோட் எம்சின்னு சொல்லிட்டு ஒரு கிட் இருக்குது. அந்த கிட்டே பார்த்தீங்கன்னா வெப் சர்வராகவும் கிளைண்டாகவும் ஆக்ட் ஆகுது. இது எந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா RFID ரீடர். ஸோ RFID-லாம் இருக்குது பார்த்துக்கிங்களா, அது ரீட் பண்ணுற ஒரு ரீடர். அது பார்த்தீங்கன்னா இங்கே நோடம்சியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நோடம்சி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேட்டாவை இங்கே சென்ட் பண்ணும். இந்த நோடம்சி அந்த டேட்டாவை வாங்கி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஃபிங்க் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே RFID. ஸோ அந்த RFID வந்து ரெண்டு நம்பர் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு நம்பராக இருந்துச்சுன்னா அவங்களோட நேமும், அடுத்து பார்த்தீங்கன்னா இது வேறு டேட்டா பேஸ், அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டிஓபின்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அவங்களோட கலரும் பார்த்தீங்கன்னா 8 வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. வெயிட்டிங் மீன்ஸ் என்னென்னா, இப்போ எந்த ஒரு RFID வந்து வைக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு ஃப்ளோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து RFID ரீட் பண்ணும், அந்த RFID-யை பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பிவிடும். இந்த நோட மிஸ்யூ பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணி இந்த டேட்டா பேஸோட கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கான PHP கோட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேர் பண்ணுறதுக்கான கோடு. டேட்டா பேஸ் வந்து கண்டிப்பிட்டி பண்ணியிருக்கோம். லோக்கல் சர்வர் தான். ஃபிங்க் ஐடியா அனுப்போம். ஸோ அந்த ஃபிங்க் ஐடி தான் பார்த்தீங்கன்னா இந்த RFID. அந்த RFID பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்க் ஐடி டாலர் ரேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ரேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ரேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இங்கேருந்து வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, எல்சியில் கொஞ்சம் ப்ரிண்டாக இருப்போம் ஸ்பேஸ் விட்டு, நேமும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அந்த TOP அதாவது பார்த்தீங்கன்னா கலர் அதையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண மாதிரி. ஏதாவது ஒரு பேக் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு RFID இருக்கு. அந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கப்ப நமக்கு அந்த RFID ரீட் பண்ணி அது யாரோட பேக்கு என்ன கலர் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த RFID டேக். இதான் பார்த்தீங்கன்னா அந்த RFID டேக். ஸோ ரெண்டு டேக்கு இருக்குது, ரெண்டு இருக்குது, நம்ம ரெண்டு வந்து வச்சு பார்ப்போம். ஸோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா நேமும் கலரும் வந்துச்சு. நான் முதல் டேக் வச்சேன், அதோட நேமும் கலர் வந்துச்சு. திருப்பி நான் அதே டேக் வைக்கிறேன். புரியுதான்ட்டு தெரியல. ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, நான் திரும்பி வைக்கிறேன். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா FTG, கலர் FTG. நம்ம டேட்டா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா FTG FTG சொல்லிட்டு ஆல்ரெடி ஆல்ரெடி FTG FTGன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். என்ன இருக்கு பார்த்தீங்களா, நேம் பார்த்தீங்கன்னா FTG, TOP பார்த்தீங்கன்னா FTG. இது வந்து முதல் டேக்குக்கானது. ஸோ ரெண்டாவது டேக் இருந்தால் ஒரு டேக்குக்கு. ஸோ அந்த ரெண்டாவது டேக் வந்து நான் வைக்கிறேன். வச்சோன்னுமே ரீட் ஆயிரும், வச்சுட்டேன். ரெண்டாவது டேக் பார்த்தீங்கன்னா முத்து, கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. திரும்பி வைக்கிறோம் உங்களுக்கு, நேம் முத்து, கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ ரெண்டாவது டேக்குக்கான இது, நேம் முத்து, கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. இங்கே நம்ம என்ன மாத்திரமோ அது வந்து கிடைக்கும். இப்போ ரெட்டுக்கு போல தான் நான் இதுலேயே அவங்க மாற்றிக்கலாம். இது கீபோர்டு மேலே தான் வச்சுருக்கேன், சாரி. சரி இல்லைங்க, ரெட்டு பில் அப்படின்ற மாதிரி எதாவது போட்டுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ ரெட் பில் அப்படின்ற மாதிரி என்னமோ என்னமோ டைப் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ரெட் பில் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதே டேக்கை வந்து நான் இங்கே வைக்கிறேன். இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, ரெட் பில். ஏன் வந்து இந்த சும்மா ரெட் பில்னு வச்சுன்னா, இந்த கீபோர்டு மேலே தான் அதை வச்சுருக்கேன் மொத்த ஹோல் செட்டப்பும். டைப் பண்ண முடியல, சாரி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பேக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதில் இருக்க RFID ரீட் பண்ணுது. ஸோ RFID ரீட் பண்ண உடனே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க யார் பேக்கு, அவங்க என்ன கலர், அந்த பேக்கோட கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.